ியாவில் வாழக்கூடிய தமிழர்களுக்கான இன்றைய செய்திகள் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சவுதியில் ஒரு டோஸ் தடுப்பூசி ஹோட்டல் குவாரண்ட் அவசியமா சவுதிக்கு நேரடியாக வர அனுமதி விதிவிலக்கு அளிக்கப்படும் சில பிரிவினர் தகுதி தேர்வுகளின் மூன்றாம் கட்டம் நடைமுறைக்கு வந்தது இரண்டு டோஸ் தடுப்பூசி முடித்தவர்களுக்கு மட்டுமே இனி உம்ரா மற்றும் புனித பள்ளியில் தொழுகைக்கு அனுமதி கோவிட் தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸ் அறிவியல் பூர்வமாக நிரூபித்த பிறகு அனைவருக்கும் வழங்கப்படும் இனி வருவது விரிவான செய்திகள் சவுதியில் ஒரு டோஸ் தடுப்பூசி ஹோட்டல் குவாரண்டைன் அவசியமா சவுதி அரேபியா அங்கீகரிக்கப்படாத தடுப்பூசிகளை எடுத்திருந்தாலோ அல்லது சவுதி அல்லாத நாடுகளில் ஒரு டோஸ் தடுப்பூசி எடுத்திருந்தாலும் இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் கட்டாயம் என சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியிருந்தது சவுதி அரேபியாவில் ஒரு டோஸ் தடுப்பூசி எடுத்து வெளிநாடு சென்றவர்கள் இரண்டாம் டோஸ் தடுப்பூசி எடுக்காமல் வந்தாலும் அவர்களுக்கு இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் கட்டாயம் இல்லை எனவும் அறிவிப்பு செய்திருந்தது சவுதி அரேபியாவில் பைசர் பயோடெக் தடுப்பூசி எடுத்த பலரும் இந்தியாவில் இந்த தடுப்பூசி கிடைக்காத காரணத்தால் இரண்டாம் தடுப்பூசி எடுக்காமலேயே வேறு நாடுகளில் பதினான்கு நாட்கள் தங்கியிருந்து சவுதி அரேபியாவிற்குள் வந்திருக்கின்றன இது சம்பந்தமான புதிய அறிவிப்புகள் எதுவும் அதிகாரப்பூர்வமாக வெளிவராத நிலையில் தற்போது பல பயணிகளை குழப்பத்தில் ஆழ்த்தும் விதமாக விமான சேவை கம்பெனிகளின் அறிவிப்புகள் வந்த வண்ணம் உள்ளன சவுதி அரேபியாவில் ஒரு டோஸ் தடுப்பூசி எடுத்திருந்தாலும் இரண்டாவது டோஸ் தடுப்பூசி எடுக்காமல் பயணம் செய்தாலோ அல்லது எம்ஒஎஹச் பதிவேற்றம் செய்யாமல் சென்றாலோ கண்டிப்பாக விமான சேவை நிறுவனங்கள் வழங்கும் இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் பேக்கேஜ் எடுத்துக்கொள்ள வேண்டும் என நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள் பல இடங்களில் விமான நிலையங்களுக்கு சென்ற பயணிகள் திருப்ப அனுப்பப்பட்டுள்ளார்கள் இது சம்பந்தமான புதிய அறிவிப்புகள் எதுவும் சவுதி சுகாதார அமைச்சகத்தாலோ உள்துறை அமைச்சகத்தாலோ வெளியிடப்படாத சூழ்நிலையில் விமான சேவை நிறுவனங்களின் அறிவிப்பு பயணிகளை மிகுந்த குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது இது சம்பந்தமான பல்வேறு கேள்விகளுடனும் வருத்தங்களுடனும் ஏராளமான நமது வாசகர்களும் ஹெல்ப்லைன் சேவையை தொடர்பு கொண்டு வருகின்றனர் இவர்களுக்கான மேலதிகமான தகவல்களை சேகரிக்கப்பட்டு விரைவில் வெளியிடப்படும் விமான சேவை நிறுவனங்களின் அறிவிப்பின்படி ஐந்து நாட்கள் ஹோட்டல் குவாரண்டைன் பேக்கேஜ் எடுத்த பிறகே பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவதாக கூறுகிறார்கள் இவ்வாறு இவாரைனுக்கு உட்படுத்தப்படுபவர்கள் சவுதி வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஒரு பி பரிசோதனை செய்ய வேண்டும் அடுத்த ஐந்தாவது நாள் மற்றொரு பிசிஆர் பரிசோதனை செய்ய வேண்டும் ஐந்தாவது நாளின் பரிசோதனை முடிவு நெகட்டிவ் என ஆன பிறகே குவாரண்டைன் முடிந்து அவர்கள் வெளியே செல்ல முடியும் சவுதிக்கு நேரடியாக வர அனுமதி விதிவிலக்கு விலக்கு அளிக்கப்படும் சில பிரிவினர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கான பயண இன்னும் சவுதி அரேபியாவில் நீடித்து வருகிறது பயண உள்ள நாடுகளை சார்ந்தவர்கள் சவுதி அரேபியாவிற்குள் வர சவுதி அரசாங்கம் பயணத்தடை விதிக்காத நாடுகளில் பதினான்கு நாட்கள் தங்கியிருந்த பிறகே சவுதி அரேபியாவிற்குள் நுழைய முடியும் சவுதி அரேபியாவில் தற்போது கோவிட் தொற்று பரவல் குறைந்துள்ள காரணத்தால் சவுதி அரசாங்கம் பல்வேறு தளர்வுகளை அறிவித்து வருகிறது இந்நிலையில் சவுதி உள்துறை அமைச்சகத்தால் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி குறிப்பிட்ட சில பிரிவினர் பயண தடை விதிக்கப்பட்டுள்ள நாடுகளிலிருந்து பயணம் செய்தாலும் அவர்கள் நேரடியாக சவுதி அரேபியாவிற்குள் வரலாம் என தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் பொதுக்கல்வி ஆசிரியர்கள் தொழில்நுட்ப கல்வி ஆசிரியர்கள் மற்றும் உதவி பெறும் மாணவர்கள் ஆகியோர்கள் நேரடியாக சவுதி அரேபியாவிற்கு நுழையலாம் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த மாதம் முதல் புதிய கல்வியாண்டு துவங்கப்பட்டு கல்வி நிலையங்கள் செயல்பட்டு வரும் காரணத்தால் இவர்களுக்கு இந்த தளர்வு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இதற்கு முன்னதாக இவர்கள் பதினான்கு நாட்கள் வேறு நாடுகளில் தங்கியிருந்தே சவுதி அரேபியா வந்திருந்தனர் தளர்வு அளிக்கப்பட்ட பிரிவினர் சவுதி அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசி இரண்டு டோஸ் எடுத்து எம் பதிவேற்றம் செய்திருக்க வேண்டும் அல்லது சவுதி அரேபியாவில் ஏற்கனவே ஒரு டோஸ் தடுப்பூசி எடுத்திருக்க வேண்டும் இவற்றில் ஏதாவது ஒன்றை செய்திருந்தால் இவர்கள் இன்ஸ்டிடியூஷனல் இல்லாமல் நேரடியாக செல்ல முடியும் தடுப்பூசி எடுக்காமல் இருந்தாலோ அல்லது சவுதி அங்கீகாரம் செய்யாத தடுப்பூசிகளை எடுத்திருந்தாலோ அவர்கள் ஐந்து நாட்கள் இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட நாட்களுக்குள் அவர்கள் தடுப்பூசிகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது தகுதி தேர்வுகளின் மூன்றாம் கட்டம் நடைமுறைக்கு வந்தது சவுதி அரேபியாவில் பணி செய்து வரும் வெளிநாட்டு தொழிலாளிகள் குறிப்பிட்ட வேலைகளை செய்வதற்கு தகுதியானவர்கள் தானா என்பதை கண்டறிந்து தகுதியானவர்களை மட்டுமே வைத்து வேலை செய்ய வேண்டும் என்று சவுதி தொழிலாளர் அமைச்சகம் தகுதி தேர்வு நடைமுறைகளை கொண்டு வந்தது தகுதியான தொழிலாளர்களை வைத்து வேலை செய்தால் மட்டுமே உற்பத்தி திறன் பெருகும் தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி அதிகரிக்கும் எனவும் தகுதியற்ற வேலையாட்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டு குறிப்பிட்ட வேலைகளை சவுதி அரேபியாவின் உள்நாட்டு குடிமக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த தகுதி தேர்வுகள் நடைபெற்று வருகிறது கட்டம் கட்டமாக நடத்தப்பட்டு வரும் தொழிலாளர் தகுதி தேர்வுகள் ஏற்கனவே இரண்டு கட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு அமுலில் இருந்து வருகிறது தற்போது நேற்று முதல் தகுதி தேர்வின் மூன்றாவது கட்டம் ஆரம்பமாகியுள்ளது தற்போது நடைமுறைக்கு வந்திருக்கும் மூன்றாவது கட்டத்தின்படி ஐம்பது முதல் வரை தொழிலாளர்களை கொண்டிருக்கும் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் குறிப்பிட்ட தொழில் பிரிவினர் கட்டாயமாக தகுதி தேர்வுக்கு உங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த தேர்வுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இருநூற்றி இருபத்தி ஐந்து தொழில் பிரிவுகளை சார்ந்தவர்களுக்கு நடத்தப்படும் இக்காமாவில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வேலைக்கான தேர்வுகளை மட்டுமே இவர்களால் எதிர்கொள்ள முடியும் பல நிறுவனங்களில் இக்காமாவில் ஒருவேளை குறிப்பிடப்பட்டிருக்கும் நிறுவனத்தால் வேறு வேலைகளை செய்ய நிர்பந்தப்பட்டிருப்பார்கள் சவுதி செஷன் மற்றும் தொழில் விசாக்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கிடைக்காத காரணங்களால் இது போன்ற நடைமுறைகளை பல நிறுவனங்கள் மேற்கொண்டு வருகின்றன இப்படிப்பட்டவர்கள் மிக சிக்கலான நிலையை எதிர்கொள்ள வேண்டி வரும் எந்த வேலையை செய்பவர்களாக இருந்தாலும் இக்காமாவில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வேலைக்கான தகுதி தேர்வுகளை அவர்கள் சந்திக்க வேண்டும் தியரி மற்றும் பிராக்டிகல் அடிப்படையில் தேர்வுகள் நடைபெறும் தேர்வுகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் செல்லுபடியாகும் அங்கீகாரம் வழங்கப்படும் தேர்வில் தோல்வியடைந்தால் மேலதிகமாக இரண்டு வாய்ப்புகள் கூடுதலாக வழங்கப்படும் அதிலும் தோல்வியடைபவர்களின் தொழில் அனுமதி அட்டை புதுப்பிக்கப்படாது அவர்கள் குறிப்பிட்ட வேலை செய்வதற்கான தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பது முதல் ஒன்பது வரை உள்ள தொழிலாளர்களை கொண்டுள்ள நிறுவனங்களில் துவங்கப்பட்டுள்ள இந்த தகுதி தேர்வால் பெரும்பாலானவர்களுக்கு இந்த தேர்வுக்கு பொருத்தமானவர்களாக கருதப்படுவார்கள் ஐம்பதுக்கும் குறைவான தொழிலாளர்களை கொண்டுள்ள நிறுவனங்களுக்கு அடுத்த கட்டமாக அடுத்த மாதம் முதல் தகுதி தேர்வுகள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது எனவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டு டோஸ் தடுப்பூசி முடித்தவர்களுக்கு மட்டுமே இனி உம்ரா மற்றும் புனித பள்ளியில் தொழுகைக்கு அனுமதி மக்காவில் உள்ள கிராண்ட் மசூதியில் உம்ரா மற்றும் பிரார்த்தனை செய்வதற்கான அனுமதி கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசி முடித்த யாத்ரீகர்களுக்கு மட்டுமே சாத்தியம் என சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரியப்படுத்தியுள்ளது தவக்கல்னா செயலியின் ஆரோக்கிய நிலை அக்டோபர் பத்துக்கு பிறகு புதுப்பிக்கப்படும் என்றும் அதன் கீழ் தடுப்பூசி முடித்தவர்களுக்கு மட்டுமே நோய் எதிர்ப்பு நிலை வழங்கப்படும் என்றும் அமைச்சகம் அறிவித்தது புதிய அப்டேட்டின்படி பைசர் பயோஇன்டெக் மற்றும் அல்லது ஒரு டோஸ் ஜான்சன் பெற்றவர்களுக்கு மட்டுமே விண்ணப்பத்தில் இம்யூன் ஸ்டேட்டஸ் காட்டப்படும் அங்கீகரிக்கப்பட்ட மூன்று தடுப்பூசிகளின் இரண்டாவது டோஸை எடுத்துக்கொண்ட நாளிலிருந்து நோய் எதிர்ப்பு நிலை தொடங்குகிறது அதே நேரத்தில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்களின் நோய் எதிர்ப்பு நிலை முதல் டோஸை எடுத்து பதினான்கு நாட்களுக்கு பிறகு கருதப்படும் அமைச்சகத்தின் கூற்றுப்படி உலக சுகாதார நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இரண்டு டோஸ் சினோஃபா மற்றும் சினோவெக் தடுப்பூசிகளை பெற்றவர்களுக்கு சுகாதார நிலை நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கும் மற்றும் ராஜ்யத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளில் ஒன்றின் கூடுதல் பூஸ்டர் டோஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் நோய் தொற்றின் ஆரோக்கிய நிலை ஒரு டோஸ் தடுப்பூசி பெற்றவர்கள் மற்றும் முதல் டோஸ் எடுக்கும் தேதிக்கு முன்னும் பின்னும் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து மீண்டவர்களை உள்ளடக்குவதில்லை என்றும் அமைச்சகம் வலியுறுத்தியது அமைச்சகம் மேலும் தெளிவுபடுத்தியது பைசர் ஆஸ்ட்ரோஜெனிகா அல்லது மாடர்னா ஒரு டோஸ் பெற்றவர்கள் அல்லது சினோபாம் மற்றும் தடுப்பூசிகளை இரண்டு தவக்கல்லா விண்ணப்பத்தில் என்று காண்பிக்கப்படும் மற்றும் உம்ரா அமைச்சகத்தின் விதிமுறைகளின்படி உம்ராவுக்கான அனுமதி மற்றும் கிராண்ட் மசூதியில் பிரார்த்தனை தேவையான தடுப்பூசியை முடித்த யாத்ரீகர்கள் அல்லது தடுப்பூசியின் முதல் டோஸ் பெற்று பதினான்கு நாட்கள் முடித்த யாத்ரீகர்களுக்கு கிடைக்கிறது இருப்பினும் அக்டோபர் பத்துக்கு பிறகு தவக்கல்லா செயலி புதுப்பித்த பிறகு கடைசி இரண்டு பிரிவுகளும் நோய் எதிர்ப்பு நிலையில் இருந்து விளக்கப்படும் இதன் பொருள் ஒரு டோஸ் தடுப்பூசி எடுத்த அல்லது தொற்று நோயிலிருந்து மீண்ட யாத்ரீகர்களின் பிரிவுகள் இனி உம்ரா மற்றும் பிரார்த்தனை செய்வதற்கான அனுமதி பெற முடியாது சுகாதார அமைச்சகம் அறிவித்த புதுப்பிப்பின்படி முதல் டோஸை பெற்றவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களாக கருதப்பட மாட்டார்கள் முதல் டோஸை எடுத்து தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு இரண்டாவது டோஸை எடுக்க தவறினால் அவர்களின் நிலை நிரூபிக்கப்பட்ட தொற்று இல்லையாக மாறும் மேலும் இரண்டாவது டோஸை பெறும்போது நிலை நோய் எதிர்ப்பு நிலை என்று மாறும் கொரோனா வைரஸிலிருந்து மீண்டவர்களுக்கு தற்போதைய நிலை இருக்காது தவக்கல்னா செயலி புதுப்பித்த பிறகு அவர்களது நிலை இம்யூன் என கருதப்பட மாட்டாது கோவிட் தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸ் அறிவியல் பூர்வமாக நிரூபித்த பிறகு அனைவருக்கும் வழங்கப்படும் சுகாதார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் டாக்டர் முகமது அல் அப்தெல் அலி செவ்வாய்க்கிழமை என்று கூறியுள்ளதாவது சவுதி அரேபியா தற்போது குறிப்பிட்ட சில பிரிவினருக்கு கொரோனா வைரசுக்கு எதிரான பூஸ்டர் தடுப்பூசியை வழங்கி வருகிறது பூஸ்டர் மூன்றாவது டோஸ் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த குழுக்களில் நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் அடங்குவர் சவுதி தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த ஒரு அறிக்கையில் அவர் கூறியுள்ளதாவது இரண்டாவது டோஸ் எடுத்து எட்டு மாதங்களுக்கு பிறகு அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசியின் மூன்றாவது டோஸை வழங்க அமைச்சகம் தற்போது வழிவகை செய்து வருவதாக கூறினார் மூன்றாவது டோஸை நிர்வகிப்பதற்கான சாத்தியம் குறித்து அது விருப்பமானதாக இருந்தாலும் வரவிருக்கும் காலத்தில் மற்ற பிரிவினர்களை சேர்க்க வாய்ப்பிருப்பதாக கூறினார் இது தொடர்பாக சுகாதார அமைச்சகம் புதிய அறிவிப்புகளை தொடர்ச்சியாக அறிவிக்கும் என்று மேலும் அவர் கூறினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்